மகிழ்ச்சியாக வாழ. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். ஆலயமணி கேட்ட நாளிலிருந்து இருவரும் ஒருவருக்குடன் அன்புடன் நடக்க வேண்டும். அதாவது கல்யாணம் எப்போ ஆச்சும், கிறிஸ்டின் ஆனாலும் சரி, முஸ்லீம் ஆனாலும் சரி, ஹிந்துவானாலும் சரி, எந்த நல்ல கல்யாணம் ஆச்சோ அன்னியிலிருந்து ஒருவருக்கொருவர் அன்புடன் நடக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகும்போது எப்படி பழகணும்னா, நண்பர்கள் மாதிரி பழகணும். எப்போ பார்த்தாலும் நீ இதை செஞ்ச, நீ அதை செஞ்ச, உன்னை என்ன எனக்கு பிடிக்கலை, இது நீ தப்பாக பண்ண, அந்த மாதிரி எப்பப்பார் குத்தங்குறையெல்லாம் சொல்லக்கூடாது. நண்பர்கள் போல பழக வேண்டும். அதேமாரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் எண்ணம் வேண்டும். இப்போது ஒரு சமையலே கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா இல்லாமல் பண்ணிட்டாங்க, ஓகே, அப்போது வெடுக்குன்னு பேசக்கூடாது. என்ன சமைக்கிற உனையெல்லாம் உங்கள் அப்பா என் தலையில் கட்டி வச்சாம்பார், அப்படி பேசக்கூடாது. ஏம்மா இன்றைக்கி சமையல் கொஞ்சம் சரியில்லைம்மா, சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, நாளைக்கு கொஞ்சம் கரெக்டாக சமைச்சிட்றியாம்மா அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இவன் இப்படி விட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு சமையல் அந்த பொண்ணு தேடி தேடி பார்த்து யூடியூப்பில் இது வைக்கவா அது வைக்கவான்னு பார்த்து அந்த பையனுக்கு அப்படி சமைச்சு போடும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப். அதனால் இந்த மாதிரி விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். அதுபோல் குழந்தைகளை கடவுளுக்கு பிரியமானவர்களாக வளர்க்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஜெனிலியா எவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்காங்கன்னா, இது மாதிரி குழந்தைங்கள்ட்ட நாம் என்ன வேலை செஞ்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் நாம் குழந்தைகளோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட நாம் பிரியமாக இருக்கணும். அதுபோல் நம்ம உணவு வழங்குறாரு இல்லையா, நம்ம கடவுளுக்கு டெய்லி நன்றி சொல்லணும், ப்ரே பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதை வந்து தொட்டு அந்த சாப்பாடை சுற்றி ஊற்றிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா, நாம் சில சமயம் வேலைக்காரங்க சமைக்கிறாங்களே அவங்க நல்ல மனசோடு சமைச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில சமயம் ஹோட்டலில் வாங்கியிருப்போம். அந்த மாதிரியே நம்ம செய்யும்போது இந்த மாதிரி நாம் வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு நன்றி சொல்லிட்டு சாப்பிட்டோன்னா நம்மளை எந்த ஒரு இதுவும் பாதிக்காது. அதுபோல் டெய்லி கொஞ்சம் ப்ரேயருக்காக நம்ம வந்து டைம் ஒதுக்கிக்கணும். அதுபோல் ஒருவரை ஒருவர் அடுத்தவர் முன் குறை கூறி பேசக்கூடாது. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து குழந்தைகளுக்கு முன்னாடி ஒய்ஃபை திட்டுறதோ குறை சொல்கிறதோ கேவலமாக பேசுகிறதோ, அதே மாதிரி அந்த ஒய்ஃப் இன்டர்ன் அதே மாதிரி ஹஸ்பண்டை பேசுகிறதோ கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்லப்போனால் அப்பாவும் அம்மாவும் தான். அதை பார்த்து வளர்கிற குழந்தைகள் அந்த வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் தன்னை வந்து ஆம்பளையாக இருந்தால் அப்பாவை ஃபாலோ பண்ணும், பொம்பளைகளாக இருந்தால் அம்மாவை ஃபாலோ பண்ணும். ஸோ அதனால் நம்ம குழந்தைகள் முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை கூறி கொள்ளவே கூடாது. அதே மாதிரி நாம் தவறு செஞ்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், திருத்திக்கிடணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை போட்டோம், ஃபஸ்ட்டு இந்த சண்டைக்கு காரணமாக வந்து ஹஸ்பண்ட் இருந்தாருன்னு வைங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்கலாம். அதே மாதிரி ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்கலாம், தப்பில்லைங்க. அதுபோல் வருமானம் அப்படின்னு வந்தாக்க அதை வந்து கரெக்டாக நம்ம வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்யணும். இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க இல்லை ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரி முதல்லையே பிளான் பண்ணிக்கணும். கரண்ட் பில் இவ்வளவு, பலசரக்கு இவ்வளவு, பால் இவ்வளவு அப்படின்னு கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நாம் வந்து செலவழிக்கணும். அதுக்கு அப்புறம்தான் நாம் வந்து பர்ச்சேஸு மற்ற மாதிரி இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அதுக்கெல்லாம் போகணும். இப்போ நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. கடன் வாங்க வேண்டாம், நம்ம கஷ்டப்பட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு செய்கிறாங்க இல்லையா, கொஞ்சோண்டு வருமானம் வாங்கியிருப்பாங்க, உடனே லோனை போட்டு ஒரு கார் வாங்குறது, லோனை போட்டு ஒரு வீடு வாங்குறது, அதை கட்டுறதுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வர்றது, இந்த மாதிரியாக நிறையா ஃபேமிலியில் போயிட்டே இருக்கும். அதனால் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பிளான் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறதே இல்லை, எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டுறோம், அதை வாங்கிடுறோம், இதை வாங்கிடுறோம். அப்படியா இல்லாமல் ஓரளவு நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். அடுத்த சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய் பாய்.